சேலத்துலேருந்து எடப்பாடிக்கு ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று போக போகிறீங்க, இல்லை ரோட் ட்ராவல் ஒன்று போகிறோம், அதுவும் கிடையாதுங்க, ஒரு ரோட் டூர் ஒன்று பார்க்க போகிறேங்க. அது என்ன ரோட் டூரா? அப்படி ரோட்டில் போய்கிட்டே வந்து சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே அதெல்லாமே அதை பற்றி அப்படி நம்ம பேசிக்கிட்டே போக போகிறோம். அதுதாங்க இந்த ரோட் டூராக வந்து பார்க்க போகிறோம். கடை சேலத்துலேருந்து NH 544ங்க, அதாவது கொச்சி வேல்னா கோயம்புத்தூர் ஹைவேனு சொல்லலாம். அதில் ஒரு 20 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இப்படி ஒரு ஏரியா வருங்க. கட்டங்க மாதிரி மேலே போர்டு போட்டிருப்பாங்க, எடப்பாடி இப்படி கட்டாகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. சேலத்துலேருந்து கொச்சி போகிற ஹைவேல ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து ஆர்கே மண்டபம்னு சொல்லிட்டு இருக்குங்க. கட்டாக பார்த்தீங்கன்னா மேலே பிரிட்ஜ் போவோம், லெஃப்ட் சைடு இப்படி ஒரு கட்டாகுங்க. இதுதாங்க ஆர்கே மண்டபம் ஏரியா. கட்ட இந்த ரோட்டில் நம்ம கட்டாகணுங்க. இது வந்து அப்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே தேட்டராக இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டபம் ஆக்கிட்டாங்க. கட்ட இந்த சர்வீஸோடு தாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எடப்பாடி போகிறவங்க யாராலும் சரி, ஒருவேளை நீங்கள் சென்னையிலேருந்து வரவங்களாலும் சரி, இதுதான் ரூட்டு, இதுதான் மெயின் ரூட்டும் கூட எடப்பாடிக்குங்க. அதாவது ஈரோடு திருப்பூர்லாம் போகிறீங்க, அவ்வளோ கோயம்புத்தூர் போகிறீங்க, கொச்சி போகிறீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பிரிட்ஜ் ஏறிக்கிங்க. ஆனால் எடப்பாடி போகணும்னா இப்படி நீங்கள் இறங்கி தான் ஆகணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறையா ஷோரூம்ஸ் இருக்குங்க. இந்த ஏரியா வந்து மகுடஞ்சாவடி. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வந்து இந்த லைன்லேயே வந்துட்டு ஹோண்டா ஷோரூமு டிவி ஷோரூம் நிறையா இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லாம் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குதுங்க. இது நல்லா பெரிய பிரிட்ஜுங்க. கரெக்டாக இங்கே ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் பவானி போகிறதுக்கு இப்படி போகணும்னு போட்டிருக்காங்க. அது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி, அதுமாரி வந்து கோகனாபுரம் ரைட் சைடு போட்டிருக்காங்க. ஈரோடு போகிறவங்க ஸ்ட்ரைட்டாக தாங்க போகணும். அவ்வளோதாங்க மகுடஞ்சாவடி. இதுதாங்க மகுடஞ்சாவடி, மகுடஞ்சாவடி பஸ் ஸ்டாப் இது தான். அதாவது நீங்கள் ஈரோடு பஸ்ஸுக்கு இந்த பவானி பஸ்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வந்துட்டு பஸ் ஏறணும். கரெக்டாக நம்ம எடப்பாடி போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ரைட் எடுத்துடணுங்க. நம்ம ரைட் எடுத்து நம்ம எடப்பாடி போகணும். அவ்வளோதாங்க, இதுதான் ஸ்ட்ரைட் ரூட்டுங்க. இதுக்கப்புறம் அதே போல் சேலத்துக்கு போகிறீங்களா, இங்கே தாங்க பஸ் ஸ்டாப்பு, இதுதான் சேலம் போகிறவங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் எடப்பாடிங்க, இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, இது ஏறணுங்க. இதுதாங்க மகுடஞ்சாவடி டவுன் ஏரியா, மகுடஞ்சாவடி. இந்த ஊரை பற்றி சொல்ல, இந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட் சௌத்ரி, அதாவது பழைய ஆங்கிலேயர் பேர் தாங்க. இந்த நாலு அடவில் பார்த்தீங்கன்னா மகுடஞ்சாவடியாக மாறிடுச்சு. இந்த பிரிட்ஜ் நம்ம ஏறிக்கிட்டு இருக்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் பிரிட்ஜுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் போகுது, அது மகுடஞ்சாவடி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. இது ரொம்ப பழமையான ரயில்வே ஸ்டேஷனுங்க, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 100+ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டான ரயில்வே ஸ்டேஷன் இது. அது மேலே தான் வந்து இப்போ இந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க, எடப்பாடி போகிறதுக்கு ஒரு மெயின் ரோடாக போட்டிருக்காங்க. அடியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் தெரியுதுங்களா, ட்ராக்கு அடியில் தான் இருக்குது. அது 19th century பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக் போட்டுட்டாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா பழசு ஆல்மோஸ்ட். ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கிட்டுருக்கோம். கரெக்டாக மகுடஞ்சாவடியிலிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டருங்க. சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் எடப்பாடி. அதுக்கப்புறம் நம்ம மகுடஞ்சாவிலிருந்து கவர் பண்ணனால மகுடஞ்சாவடியிலேருந்து எடப்பாடி பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டரு. ஆனால் மகுடஞ்சாவடியிலேருந்து கோகனாபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருங்க. ஆனால் இந்த 10 கிலோமீட்டர் மட்டும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பஸ் ஸ்டாப்புக்கு மேலே இருக்குங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோகனாபுரத்துலேருந்து எடப்பாடி பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டருங்க. அவ்வளோதான் பாலத்தை விட்டு இறங்கணும். இறங்கின உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்தால் பாய்ஸஸ் ஸ்கூல் இருக்குங்க, கவர்மெண்ட் பாய்ஸஸ் ஸ்கூலு. இது வந்து இப்போ வந்து மாடர்ன் ஸ்கூலாக மாற்றிட்டாங்க. இது தாங்க இது, நான் 6th to 10th பார்த்திங்கன்னா இங்கே தாங்க படித்தேன். ஆமாம், இது என் ஊர் தாங்க, நம்ம ஊர் தான் அப்படியே காட்டலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடப்பாடி போகிற வேலையில் வேலை இருந்தது. ஸோ அப்படியே கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்ததில் வந்து March 8th எடுத்தது. ஆனால் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எடிட் பண்ணுறதுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கேம்போர்டு வந்து இவ்வளோ தூரம் வருதுங்க, ரொம்ப பழமையான ஸ்கூலுங்க. இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸான ஏரியாங்க, ஏன்னா வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், மகுடஞ்சாவடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்கே தாங்க இருக்குது. எலம்புலிக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு. கரெக்டாக லெஃப்ட்டில் பாருங்கள், அங்கே போகுது பாருங்கள் ரோடு, உள்ளே தான் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஏரியா பேர் குப்பாண்டிப்பாளையம்னு சொல்லுவாங்க, அப்படி லோக்கல் லாங்குவேஜில் வந்து குப்பாண்டாப்பாளையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. இங்கிருந்து நான் வரிசை போகிற வழியில் ஏன் இவ்வளோ பஸ் ஸ்டாப் இந்த 10 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா, வரிசை போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா வரிசை பார்த்தீங்கன்னா வீடே தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் அதனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து பஸ் ஸ்டாப் ஆக்கிட்டாங்க. சம்மர் டைப்புங்க, வெயில் வந்து பயங்கர காசு ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த சைடில் வந்து மோஸ்ட் ஆஃப் த தொழில் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து பவர்லூமுங்க, அதாவது விசைத்தறி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், இது ரெண்டு தாங்க மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான் இந்த பக்கம் இருக்க தொழில். போகிற வழி பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்கும், ரோடு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நல்லா தான் இருக்கும் ரோடுலாம். இது வந்து ராம்நகர்னு சொல்லுவாங்க, இது வந்து ராம்நகர் பஸ் ஸ்டாப் ஏரியாங்க. அப்படியே நம்ம சைட் போட்டு போயிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் அழகனூர் பஸ் ஸ்டாப்புங்க. பார்த்தீங்கன்னா உடனே பஸ் ஸ்டாப் அடுத்தடுத்த பஸ் ஸ்டாப் வந்துக்கிட்டே இருக்குங்க. சும்மா 1 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் ஸ்டாப் இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா.
அதே போல் மகுடஞ்சாவடியிலேருந்து கோணாபுரம் போகிறதில் மொத்தம் ரெண்டே ரெண்டு பெட்ரோல் பங்கு தாங்க இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க, அலவனூரில் ஒரு பெட்ரோல் பங்கு, இப்போ பார்க்குறோம் பாருங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கும், இது ஒரு பெட்ரோல் பங்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூவானூரில் ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குது. இந்த ரெண்டு பெட்ரோல் பங்கு தான் இந்த 10 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த வர வழியாக வரவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இப்படி ஒரு இறக்கம் வருங்க. இதுக்கப்புறம் அடுத்தது இது ஒரு பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ் ஸ்டாப் வந்து ஆசாரி பட்டற பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஈச்சங்கட்டை ஐநார்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் வழி. ஆல்ரெடி அதுக்கு வீடியோ போட்டிருப்போம், நம்ம குலதெய்வ கோயில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். போகிற வழி எல்லாமே புளி மரம் இருக்கும். புளி மரத்தெல்லாம் பார்க்கறதுனா பார்த்து வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து இருக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நிறையா பக்கம் பார்க்க ரோடு அகலப்படுத்துறது எல்லா பக்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே ரோடு அகலப்படுத்தாலும் எடுத்தாலும் எடுத்துருவாங்க. அடுத்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இது அண்ணா நகருங்க. இது அண்ணா நகர் பஸ் ஸ்டாப் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம போக போக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறவங்களும் பஸ்ஸுக்கு பிரச்சனையே இல்லைங்க. அப்படியே வீட்டை விட்டு அப்படியே ரோட் மேலே இருக்கிறவங்களும் வந்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தாங்கன்னா போதும், உடனே அந்த பஸ் ஏறிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சையம்மன் கோவில், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே பச்சையம்மன் கோவில் போகிறதுக்கான வழி பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு தான். அவ்வளோதான், போயிட்டே இருக்குங்க. சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடப்பாடி, அந்த மவுடஞ்செடியே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம அப்படியே உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். இதுதாங்க சுண்டமேட்டூர் அடுத்த பஸ் ஸ்டாப்பு. பாருங்கள் பஸ்ஸுங்க பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் இருந்தே இருக்கும் மாற்றி. ஏன்னா வந்து எடப்பாடி மெயின் ரோடு இது தாங்க. சேலத்துலேருந்து வரவங்களுக்குலாம் எடப்பாடி மெயின் ரோடு இது தான். நீங்கள் வந்து நார்த் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே வரீங்கனாலும் சரி, எங்கேருந்து வரீங்களும் எடப்பாடிக்கு வரதுக்கான மெயின் ரூட்டே பார்த்திங்கன்னா இது தாங்க. நீங்கள் ஒரு சென்னையிலேருந்து வரீங்க, இல்லை நார்த்து டிஸ்ட்ரிக்கு, இல்லை நார்த் ஸ்டேட்லேருந்து வரீங்கன்னா வந்து எடப்பாடி வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த வழி தான் பயன்படுத்தணும். இதுதான் மெயின் ரோடு. இது மட்டும் இல்லாமல் வேறு வழி இருக்குன்னா கேட்டால் நீங்கள் அந்த சைடும் போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜலகண்டாபுரம் வழியாகவும் நீங்கள் அப்படி சேலம் போகலாம், அதெல்லாம் சுற்றிட்டு போகிற மாதிரி கணக்குங்க. இல்லை கொங்கனாபுரம் வந்துட்டு அப்படியே வந்து தாரமங்கலம் வழியாகவும் நீங்கள் அப்படியே போயிட்டு போகலாம். அப்படிதான் பார்த்திங்கன்னா சுற்று மாதிரி தான். ஆனால் மெயின் ரூட் எடப்பாடி போகிறதுக்கு இது தாங்க மெயின் ரூட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பஸ் ஸ்டாப்புங்க. இந்த ஏரியா வந்து ஒண்டிப்பனை. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒண்டிப்பனை. ஒண்டிப்பனை போர்டு பார்த்துக்கோங்க, இங்கே தான் ஒண்டிப்பனை. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒண்டிப்பனை ஏரியா. ஒண்டிப்பணம் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா அங்கே கிடையாதுங்க. ஒண்டிப்பணம் பஸ் ஸ்டாப் கரெக்டாக இது தாங்க ஒண்டிப்பணம் பஸ் ஸ்டாப்பு. இவ்வளோ தூரம் தாண்டி இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒண்டிப்பணம் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஒண்டிப்பணம் தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒண்டி கடை வருங்க. அதெல்லாம் பக்கத்து பக்கத்திலே இருக்குது. ஒண்டிப்பனை, ஒண்டிக்கடை, இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லி பார்த்தாவே தெரியும். ஒண்டிப்பணமரம் அப்படிங்கிறது வந்து ஒண்டிப்பனை, ஒன்றே ஒண்டிக்கடை அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு கடை இருந்ததுனால வந்து ஒண்டிக்கடை. மேபி அப்படி தான் வந்திருக்கும். அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக காடு, காட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடு. வீடெல்லாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டு மேலேயே கட்டியிருப்பாங்க. ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 10 அடி கேப்பு தான் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே தான் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இது தாங்க ஒண்டிக்கடை போர்டு பார்த்துக்கோங்க. ஒண்டிக்கடை இது தாங்க, ஒண்டிக்கடை பஸ் ஸ்டாப்பு இது தாங்க. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வருஷம் வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தே தெரியும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு பூவானூர், அதாவது பூவானூர் பெட்ரோல் பங்கு நம்ம சொல்லியிருப்போம் பாருங்கள், ஒரு 100 பெட்ரோல் பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் பங்கு பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருக்கும். இந்த சைடெல்லாம் வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிறேங்க. இதுலேருந்து அப்படியே பார்த்துட்டே போனோம்னாவே அப்படியே எடப்பாடி வரைக்கிலுமே, எடப்பாடி தாண்டி பூலாம்பட்டி வரைக்கிலுமே பார்த்திங்கன்னா வந்து வெள்ளம்லாம் பயங்கரமாக நடக்கும். இது தாங்க அந்த பெட்ரோல் பங்கு. இன்னொரு பெட்ரோல் பங்கு சொன்ன பாருங்கள், அவ்வளோதான். இது ஒரு பெட்ரோல் பங்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மகுடஞ்சாலேருந்து கோங்கனாபுரம் வர வழியில் 2 பெட்ரோல் பங்கு இருக்குது, ரெண்டுமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து கோங்கனாபுரம் போகிற வழியிலும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் கிடையாது. இதுதாங்க பூவானூர் ஏரியா, அவ்வளோதாங்க. இது எல்லாமே பூவானூர். இதுக்கப்புறம் அப்படி வந்து கண்ணந்தேரி, கண்ணந்தேரிக்கு அப்புறம் இப்படி கோங்கனாபுரம் வந்துடுங்க. ஃபுல்லாக இது தாங்க ரோட் ட்ரிப்பு. இந்த மாதிரி ரோட்டில் போகிறப்ப நல்லா தாங்க இருக்கும், வெடி பார்த்துட்டே போகலாம் நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த பக்கம், இந்த பக்கத்தோட வந்து எடப்பாடிக்கு அப்புறம் அந்த பக்கம் பூலாம்பட்டி போகிற பாருங்கள், அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அது இல்லாமல் பூலாம்பட்டியில் இந்த கோனேரிப்பட்டி போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி நேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஆசமாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜோசியர் காடும்பாங்க. இந்த பக்கம் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜோசியர் காடு. இதுக்கு தாண்டின உடனே உடனே பார்த்தீங்கன்னா கண்ணந்தேரிங்க, உடனே கண்ணந்தேரி வந்துடும். எடப்பாடி வெளியூர்லேருந்து எடப்பாடி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அப்படியே வந்து கவர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துருக்கேன் எடப்பாடி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இந்த புளிய மரம் தாங்க வெயிட்டு, அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியில் போகிறவங்களும் சரி நல்லதும் தருது. அது இல்லாமல் உணவுக்கு புளியும் தெரிகிறது. ஆனால் இப்போ வந்து ரோடு அகலப்படுத்துறதுங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அதெல்லாம் வச்சாங்கன்னா பெட்டராக தான் இருக்கும், ஆனால் வைக்க மாட்டாங்க. ஏன்னா மேலே மேலே அகலப்படுத்துறதும் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறம் கண்ணந்தேரிங்க, கண்ணந்தேரி வந்துட்டோம். இதுதாங்க கண்ணந்தேரி. இங்கே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கடைகளும் நிறையா இருக்கும். மடிஞ்சாடி இப்போ நம்ம மடிஞ்சாடி தாண்டி கோணாபுரம் வரையில் ஒரு நடுவில் கொஞ்சம் ஓரளவு கடைகள் இருக்கிற ஒரு ஏரியா ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணந்தேரி தாங்க. இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குங்க, இது தாண்டி நம்ம எப்படி நம்ம அதில் ஏறுவோம் காட்டுறோம் பாருங்கள். அவ்வளோதான், அப்போலேருந்து இது ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கராக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, இது கொஞ்சம் பெரிய ஊராக இருக்கிற மாதிரி இருக்குங்க கண்ணந்தேரி. அவ்வளோதான், இதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு கோணாபுரம் தாங்க. இதுக்கப்புறம் டவுன் ஏரியா எல்லாம் பக்கம் பக்கம் தான், நினைக்கிறவங்களும் தூரம் கிடையாது. இந்த பக்கம் இருக்கிறீங்களா ஃபெசிலிட்டிஸ்லாம் பரவாயில்லைங்க. ரொம்ப வந்துட்டு அதாவது பஸ்ஸுக்கு ரொம்ப தூரம் போய் பஸ் ஏறணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இங்கே வந்தால் பஸ் ஏறிக்கலாம், சேலம் போகிறதுக்கு தான் சரி, இல்லை இந்த பக்கம் எடப்பாடி போகிறதுலாம் சரி, டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரத்தில் வந்து பஸ் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா ரோடு ஃபெசிலிட்டியும் பயங்கரமாக இருக்குது, அங்கங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்குது, கிளினிக் இருக்குது. அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கோணாபுரம் ரோட்லேருந்து மடிஞ்செடிக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆக்சஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாக நல்லாவே இருக்குதுங்க. இங்கே கண்ணந்தேரியில் சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய மில்லு இருக்குங்க. இந்த பருத்தி மில்லு, எண்ணெய் மில்லாம் நிறையா இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா கூட அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் எண்ணெய் வந்து ஆட்டியாக வாங்கிட்டு போகலாம். இங்கேருந்து நிறைய வந்து வெளியிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து இங்கே சுண்ணாம்பு குட்டையெல்லாம் வந்து மட்டமட்டி பிரிவு பஸ் ஸ்டாப்னு சொல்லி சொல்லுவாங்க, மட்டமட்டி பிரிவு பஸ் ஸ்டாப்பு. இதை தாண்டி அப்படியே போனோம்னா வந்து அப்படியே போயிருந்தாலும் இன்னொரு 1.5 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா வந்து 1.5 to 2 கிலோமீட்டரில் நம்மளுக்கு கோணாபுரம் வந்துடும். கோங்கலாபுரம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அதாவது முக்கியமான ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி தாங்க. அதாவது லாரிங்கெல்லாம் அதிகம் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா கோங்கலாபுரம் ரோட்டு தான். அதாவது சங்ககிரியிலேருந்து அப்படி கோங்கலாபுரம், கோங்கலாபுரத்துலேருந்து இந்த பக்கம் அப்படி ஓமலூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரோடு போகுது தாரமங்கலம் வழியாக. அந்த ரோடு அதிகம் பயன்படுத்த பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக லாரிங்கெல்லாம் அதிகமாக போகிறத பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் தான். இப்போ வந்து ஹைவேஸாக பண்ணிகிட்ருக்காங்க, அது ரோடும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து செம்மையாக போயிட்டுருக்காங்க. இது வந்து எருமைப்பட்டி பிரிவுங்க, இந்த ஏரியா வந்து எருமைப்பட்டி பிரிவு. லெஃப்ட்டில் போனால் அப்படி எருமைப்பட்டி போகலாம். அவ்வளோதாங்க, நம்ம கோணாபுரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் அப்படியே வந்து கோணாபுரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக அந்த ரூட்டு பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஹைவே போட்டுட்ருக்காங்க கோணாபுரம் வழியாக. அது ஓமலூர்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அது பரமத்திவேலூர் போகிற ஹைவே, ஓமலூர் அப்புறம் தாரமங்கலமாக இருக்கட்டும், அப்படியே வந்து கோணாபுரம் சங்ககிரி அப்புறம் திருச்செங்கோடு, திருச்செங்கோட்டிலேருந்து அப்படியே வந்து பரமத்திவேலூர் போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு என்ஹெச் போட்டுட்ருக்காங்க. என்ன கிடையாது, ஒரு ஹைவே போட்டுட்ருக்காங்க, ஸ்டேட் ஹைவே. கொங்கனாபுரம், கொங்கனாபுரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆட்டு சந்தைக்கு பேசுங்க ஃபேமஸுங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆட்டு சந்தைக்கு. வாரம் கண்டா வந்து ஒரு வார சந்தை சனிக்கிழமை நடக்கும். வாரம் வாரம் பார்த்திங்கன்னா வந்து சனிக்கிழமை வந்து வெளியூர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்து அதுவும் ஆந்திரம் வந்து கூட பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த கட்டு சாவலுமாங்க, அந்த சண்டை போடுற சாவல், அதுக்கெல்லாம் வந்து காடு கெடாய் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வாங்குறதுக்கு வந்து கோணாபுரம் சந்தைக்கு வருவாங்க. சனிக்கிழமை இயர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் சந்தை. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் தேவைப்படுச்சா நீங்கள் வந்து இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ரோடு வேலை தாங்க இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து அப்படியே வந்து இந்த பக்கம் டவுனை சுற்றியும் போட்டுட்ருக்காங்க, அந்த ரிங் ரோடு மாதிரி போட்டுட்ருக்காங்க. இந்த ரோடு தாங்க ஓமலூர்லேருந்து இப்படியே பரமத்தி வேலூர் போகிற ஒரு மெயின் ரோடு, அதாவது ஹைவே போட்டுட்ருக்காங்க. இன்னும் ஓரிரு ஆண்டுகளையும் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். லாரி டிரான்ஸ்போர்ட்லாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, ஃபுல்லாக வந்து லாரி வரிசையாக போயிட்டே இருக்குங்க. அந்த ரூட்டில் கோணாபுரம் ரோட்டில் எல்லாம் கோணாபுரம் வந்துட்டோம். டவுன் ஏரியா கோணாபுரம் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் ஒரு குட்டி டவுன் ஏரியா தாங்க போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போன எடப்பாடிங்க, 8 கிலோமீட்டருங்க கரெக்டாக கோணாபுரத்துலேருந்து எடப்பாடி ஒரு 8 கிலோமீட்டருங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து லெஃப்ட்டு போனால் நம்ம வந்து சங்ககிரி போகலாம். சங்ககிரி ஒரு 13 கிலோமீட்டருங்க. அப்படி ரைட் எடுத்தோம்னா அப்படியே நம்ம வந்துட்டு அப்படியே வந்து ஓமலூர் போகலாம். ஓமலூர் 27 கிலோமீட்டருங்க. அப்படி தாரமங்கல் ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க. இங்கே கடைகள்லாம் நிறையாவே இருக்குங்க. இங்கே கோணாபுரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடைகள் நிறையா இருக்கும். இதுதாங்க அந்த ரவுண்டானா, ரைட்டில் போனால் வந்து ஓமலூர் போகிற ரோடுங்க மெயின் ரோடு. லெஃப்ட்டில் போனால் வந்து சங்ககிரிங்க, 13 கிலோமீட்டரில் சங்ககிரி. ஸ்ட்ரெயிட்டாக போனால் எடப்பாடிங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போக போகிறோம். இங்கேருந்து எடப்பாடி 8 கிலோமீட்டருங்க. கோங்கனாபுரத்துலேருந்து எடப்பாடி 8 கிலோமீட்டர். பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு. சந்தையும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கண்டா சந்தையும் அங்கே தான் நடக்கும். இது சனிச்சந்தை, கோங்கனாபுரம் சந்தை சனிச்சந்தை. நீங்கள் வந்து கெடாய் கோழி அப்படிலாம் வாங்குறீங்க, ஆடுலாம் வாங்குறீங்க அப்படின்னா வந்து சனிச்சந்தை காலையில் அதிகாலையில் வந்துடுங்க. அதேமாதிரி கோங்கனாபுரம் டிசிஎம்எஸ் ரொம்ப ஃபேமஸுங்க, இதுதாங்க டிசிஎம்எஸ். இங்கே என்னன்னா வந்து பருத்தி, அதை பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோடிக்கணக்கில் ஏலம் போகும்.
சேலம் மாவட்டத்தில் கொங்கனாபுரம் பருத்தி ஏலம் ரொம்ப சிறப்புங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதாங்க. நம்ம வந்து டூவார்ட்ஸ் எடப்பாடி நோக்கி நம்ம பயணம் போயிட்டே இருக்குது. பேரூராட்சி அலுவலகம், அதாவது கொங்கனாபுரம் பேரூராட்சி அலுவலகம் தாங்க இருக்குது. அதே போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் பக்கமாக ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து சங்ககிரி மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கட்டி அங்கே கொண்டு போயிட்டாங்க. கொங்கனாபுரம் அவ்வளோதாங்க. அது மட்டும் இல்லாமல் கொங்கனாபுரம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து வேளாண்மை சார்ந்த பகுதிங்க. முற்றிலும் இங்கே சுற்றி இருக்க மக்கள்லாம் அதிகம் வந்து டெபெண்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி நிறைய மில்லு அதேமாரி வந்து இந்த மாதிரிலாம் வந்து காணப்படுகிறது. இங்கே வந்து ரங்கம்பாளையம் அடுத்த பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா இங்கே ரங்கம்பாளையம் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் நம்ம வர வழியில் பார்க்குறோம் எவ்வளோ பஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த ரூட்டில் வந்து அப்படியே போயிட்டு தாங்க இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க, இது சும்மா இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நம்ம சங்ககிரியிலேருந்து அங்கே போகிறோம் பாருங்கள், ஓமலூர் போகிற வழியில் லாரிலாம் அதிகம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லணும்லாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் பங்க் நிறையவே இருக்கும். இது வந்து கொங்கனாபுரம் ஜிஹெச்ங்க, அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம். அதாவது இது வந்து ஏஜென்ட் ஸ்கூல்னு சொல்லிட்டு கோணாபுரத்தில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வந்து ஃபேமஸான ஸ்கூல் ஒன்று இருக்குங்க, அங்கே போகிறதுக்கான வழியது. அவ்வளோதாங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் எடப்பாடி. இந்த ஸ்பேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பனாக இருக்குங்க, ரெட்டை வழியாக இருக்கும். காற்றும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கும். அதேமாதிரி வெயிலில் வந்தாலும் வெயிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காய்ச்சுங்க. இதுலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே பார்க்கலாம். ஃபுல்லாக எல்லாமே வெள்ளாமல் தாங்க, வேளாண்மை பகுதி தான் எடப்பாடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் எடப்பாடி வட்டத்தில் தாங்க வரும். இந்த ஊர் எல்லாமே வந்து எடப்பாடி வட்டம் தான் வருது. இது மோரி வளவுங்க, மோரி வளவு பஸ் ஸ்டாப் இதுதாங்க. சம்மர் டைமுங்க, எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏரியா எல்லாமே ட்ரையாக இருக்குது. இந்த வருஷம் மழையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் சுற்று வட்டாரத்தில். அதனால் இந்த பகுதியில் வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதே வந்து ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம்லாம் வந்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்குங்க. அது முக்கியமாக நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த பூலாம்பட்டி ரூட், எடப்பாடிலேருந்து பூலாம்பட்டி போகிற ரூட்டு, பூலாம்பட்டிலேருந்து அங்கே கோனேரிப்பட்டி போகிற ரூட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம்ம ஆசமாக இருக்கும். அது இல்லாமல் பூலாம்பட்டியில் மேட்டூர் போகிற ரோடு இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது ரெட்டிப்பட்டிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க் ஏரியா ஒன்று இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு பார்க் இருக்குதுங்க, அம்மா பார்க்கு. அது கொங்கனாபுரத்தில் இருக்க அம்மா பார்க்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பார்க்கை லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், இதுதான் அம்மா பார்க் கொங்கனாபுரத்தில் இருக்கிறது. ஆனால் ரெட்டிப்பட்டியில் இருக்குது, கரெக்டாக கோணாபுரத்துலேருந்து ஒரு 1-2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. இப்போலாம் இந்த ஏரியா இன்னும் ட்ரை ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு பக்கமாக இப்போ ஆக போகுதுங்க. அதாவது இது மார்ச்சில் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கும் சரி, இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதும் சரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னும் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஊரை வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஓ அப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் தோணும். ஸோ அதுக்காக மட்டும்தாங்க இந்த கண்டென்ட்டாக நான் வந்து ரோட் ட்ரிப் கவர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் காட்டுறதா இருக்கட்டும், அது ஒரு மெயின் காரணம் அதுதான். அதுக்கப்புறம் தான் மற்றபடி இது எப்படி நம்ம போகிறது வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறது எல்லாமே. ஏன்னா நிறைய பேர் நம்ம தேடுறோம், அதாவது இன்னொரு நம்ம ஊர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கலாம் பார்க்குறோம். ஸோ அந்த வழியில் நம்ம வந்து இது ஒரு 10 வருஷம் இல்லை வந்து ஒரு 20 வருஷம் கழித்து வந்து பார்க்குறீங்களா வந்து பார்த்தா ஓ அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தோணும். ஒருவேளை இப்பயே வந்துட்டு ரோடு அகலப்படுத்துகிறாங்க, இருக்கிற மரத்தெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ எப்படின்னா நம்ம பார்க்குறப்போ தெரியுமில்ல ஓ அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தோணும். அதுக்கோசரம் தாங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்போ பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க அப்படியே வந்து கண்டினியூஸ் ட்ராவல் பண்ணிகிட்டே போவோம். அங்கே பாருங்கள் இயற்கை அழகை பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு ஓப்பன் ஸ்பேஸில். அதே போல் வேறு என்ன ரோட் ட்ரிப் வேணும்னு சொல்லி கேளுங்க, முடிஞ்சளவுக்கு நான் வந்து பண்ண பார்க்குறேன். என்ன வீடியோ கொஞ்சம் வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். வீடியோக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு முடிஞ்சளவுக்கு நான் எந்த ரோட் ட்ரிப் வேணாலும் வந்துட்டு பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாப்லாம் கம்மி தாங்க. முக்கியமாக நம்ம பார்த்தோம்லைங்க எங்கள் மௌனஞ்சாவட்டிலேருந்து கோணாபுரம் வரைக்கும் அங்கே தான் பார்த்திங்கன்னா அப்படி 1 கிலோமீட்டருக்குள்ளேயே பஸ் ஸ்டாப்பு. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கங்கே அங்கங்கே தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது கோணாபுரம் தாண்டி எடப்பாடி வரலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லாம் கம்மி தான்.
பக்கத்தில் பண்டிகை போலங்க, ஏதோ ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரவில்லையே ரெண்டு மூணு பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் நான் தெரியல வர ரோட்டில், அங்கே தான் பாருங்கள் அங்கே தான் ஃபெஸ்டிவல் ஏதோ போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி பக்கமாக வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து எடப்பாடி ஏரியா ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்தியெல்லாம் பாருங்கள், இப்போ லேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஃப்ரீயாக தான் இருக்குது. எடப்பாடி இங்கே பாருங்கள், மேலே ஒரு போர்டு தெரியுது பாருங்கள், அங்கே பாருங்கள் பச்சை கலர் போர்டு, எடப்பாடி புறவழிச்சாலை ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கேருந்து எடப்பாடி 3 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, மேபி அவ்வளோலாம் வராதுங்க. இங்கேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போனோடனே வந்து எடப்பாடி டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். அதுவும் லெஃப்ட் சைடு போனால் வந்து சங்கீர் 14 கிலோமீட்டருங்க, ரைட் சைடில் போனால் வந்துட்டு அப்படியே ஜலகண்டபுரம் போயிட்டு அப்படி மேச்சூர் போகிற ரோடு வந்துடும். பாருங்கள் பஸ்ஸெலாம் போயிட்டு தான் இருக்கும், அந்த பக்கம் இருக்கிறீங்க பஸ்ஸுக்கு பிரச்சனை இல்லைங்க, அவ்வளோ பஸ்ஸு போயிட்டே தான் இருக்கும். ரிங் ரோடுங்க, இந்த ரிங் ரோடு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி டவுனை சுற்றியே பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ரோடு போவோங்க. இதுதான் அந்த ரிங் ரோடு, லாரிலாம் அதிகம் இந்த ரிங் ரோடாக பயன்படுத்திக்கிறாங்க. லெஃப்ட் சைடு தெரியும் பாருங்கள் ஹாஸ்பிட்டல், இதுதான் வந்து எடப்பாடியில் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலாக வந்து தெரியுங்க. இது வந்து கார்த்திக் மெடிக்கல் சென்டரு, அவுட்டரில் இருக்குங்க இந்த ஹாஸ்பிட்டலு. அவ்வளோதாங்க, இது வந்து எடப்பாடி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எடப்பாடி ஏரியா இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. டவுனுங்கன்னு கொஞ்சம் தூரம் போகணுங்க, அங்கே ஒரு ரிங் ரோடு பார்த்தோம்ல, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோடு வரும், அதுதான் பழைய ரோடுங்க, பழைய சங்கிரி ரோடு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பச்சை கலர் போர்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கேட்டு கடந்த பஸ் ஸ்டாப் பேர். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சங்கீரியா, ஸ்ட்ரெயிட்டாக போனால் எடப்பாடியா, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ரூட்லாம் கிடையாது, ரைட்டில் தான் போகணும், ஆனால் ஸ்ட்ரெயிட்னு போட்டு வச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடு போனால் சங்கிரி 13 கிலோமீட்டருங்க, ரைட் சைடில் போனால் எடப்பாடி 2 கிலோமீட்டரும், சிலுவம்பாளையம் 14 கிலோமீட்டரும் போட்டிருக்காங்க. சிலுவம்பாளையம் அவ்வளோ பெரிய ஊராக அப்படியா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க, அது ஒரு கிராமம் தான். அப்படி ஏன் போட்டு வச்சிருக்காங்கன்னா, நம்மளோட முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட ஊர் பார்த்தீங்கன்னா சிலுவம்பாளையம் தான். கரெக்டாக எடப்பாடியிலேருந்து 14 கிலோமீட்டருங்க, கரெக்டாக காவேரி ஆற்றங்கரை ஓரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஊர் அந்த ஊர். அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பச்சைக்கலை போர்டில் வந்து அப்படி மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சிலுவம்பாளையம் கரெக்டாக இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டருங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்கு இருக்கும் பாருங்கள், இந்த பெட்ரோல் பங்கு ஹெச்பி பெட்ரோல் பங்கு, இங்கே வந்து ஃபியூல் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. நானும் நிறைய பக்கம் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம், ஃபியூல் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஃப்ரீ ப்ரொமோஷன் தாங்க. எடப்பாடி பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்கிறார்கள். ஆனால் திமுக கொடியுடன் பார்த்தீங்கன்னா திமுக கொடி பார்த்தீங்கன்னா வரிசையாக வச்சுருக்காங்க. எல்லாம் எலெக்ஷனுக்கு இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்துதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கோவில் இருக்குது, இந்த இடம் வந்து வெள்ளாண்டி வலசுங்க, வெள்ளாண்டி வலசு. இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளாண்டி வலசு ஏரியா, எடப்பாடியின் வெள்ளாண்டி வலசு. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு மண்டபம் இருக்குது, இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தேட்டர் ஒன்று இருக்குங்க, சக்தி தேட்டருன்னு, இதுதாங்க அந்த தேட்டர். இப்போ வந்து ஒர்க்கிங்கில் இல்லை, நடுவில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் போகிறதா சொன்னாங்க. எடப்பாடியில் மொத்தம் 3 தேட்டர் இருக்குங்க, அதாவது சக்தி, குமரன், கலையரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் இருக்குது, ஒரு தேட்டர் இங்கே இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சத்யா ஹோம் ஃபர்னிச்சர்ஸ், சத்யா இருக்குங்க. அதுக்கப்புறம் டார்லிங் இருக்குது, பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் கூடும். ஏன் எடப்பாடி ட்ரெண்ட்ஸ் கூட இருக்குங்க, நம்ம போகிற வழியில் வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, எடப்பாடியில் ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இங்கே பார்த்து கொண்டு இருப்பது எடப்பாடி, 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 முக்கியமாக எடப்பாடி நகரம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல், இங்கே ஒரு பெட்ரோல் பங்க். ஏன் இதெல்லாம் அத்தியாவசிய தேவைங்க? அதேமாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் எடப்பாடியோட கவர்மெண்ட் ஸ்கூலு, நல்ல கிரவுண்டு, பெரிய கிரவுண்டுங்க, நல்லா பெரிய கிரவுண்டுமாங்க. இதுதான் அதோட என்ட்ரன்ஸ், அரசினர் மேல்நிலைப் பள்ளி எடப்பாடி, எடப்பாடி, எடப்பாடி. இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்துக்கோங்க, டவுனுக்குள்ளே இருக்கும் ஆனால் பெட்ரோல் பங்கும் நிறையா இருக்குது. எடப்பாடி ஒரு நகராட்சிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்ட்ரானிக்ஸ் இருக்குது. எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்சம் தூரங்க, இன்னும் கொஞ்சம் இடத்துல நம்ம ரீச் ஆயிரும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு. இல்லை நமக்கு டெஸ்டினேஷனே கிடையாது, நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா இந்த வீடியோ வந்து டெஸ்டினேஷன் எடப்பாடி பஸ் ஸ்டாண்டு தாங்க. கரெக்டாக வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங் வந்து வேலையாகிட்டு இருக்குதுங்க. எடப்பாடி ஜிஹெச் இது தாங்க, இவ்வளோ பெரிய ஜிஹெச் அப்படிலாம் கிடையாது, சின்ன ஜிஹெச் தாங்க. ஆனால் எடப்பாடிக்கு இது இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கணும். ரயச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் பார்த்தோம், ட்ரெண்ட்ஸ் ஷோரூமுங்க இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் வருங்க, அடியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆறாக போகும். ஆனால் அந்த ஆற்றுல தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது,
அவ்வளோதான். பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுனா இங்கே நிற்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இருக்க ரோட்டை வந்து பஸ் ஸ்டாண்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, எடப்பாடி வந்துட்டோம். இதுதாங்க எடப்பாடியோட சென்டர் பாயிண்டே, வரவேற்கிறார்கள் பாருங்கள். நாம் இப்போது எடப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்ட், எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட், அதாவது எடப்பாடி பேருந்து நிலையம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் போயிட்டுருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தா நம்ம பார்த்துருக்கலாம் எப்படி இருந்தேன் பழைய பஸ் ஸ்டாண்டு. ஸோ கட்டி முடிச்சதுக்கு முடிஞ்ச அந்த அளவுக்கு இந்த பக்கம் வந்தால் நான் கவர் பண்ணி போகிறேங்க. அங்கே பாருங்கள் ஒரு கோயில் கோபுரம் தெரிஞ்சு பாருங்கள். அங்கே இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில், அது சிவன் கோயிலுங்க. அந்த கோயில் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ எடப்பாடிக்காரங்க யாராச்சும் இருந்தால் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோயில் என்ன கோவில்னு, கோயில் பேர் அதுதாங்க அந்த கோவில். பார்த்துங்க நிறைய பேர் வந்து டெய்லியும் வந்துகிட்டே இருப்பாங்க அந்த கோயிலுக்கு. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே, நான் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு வந்து எடப்பாடி வரதுக்கான வழியை காட்டிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன். டாட்டா.